நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பொங்கலை கொண்டாடுவதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். துணிக்கடைகளும் நகைக்கடைகளும் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யும் கடைகளும் மக்கள் கூட்டங்களால் நிரம்பி வழிகின்றன. நம்மை மகிழ்விப்பதற்காக தொலைக்காட்சிகள் போட்டி போட்டு புது புது திரைப்படங்களை காட்டவும் சினிமா நடிகர்களை காட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தவும் இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு விருந்தளிக்க வரும் திரைப்படங்களுக்கு முன்பதிவு செய்ய காத்து கிடக்கிறோம். எப்பொழுதும் போல் அரசியல் தலைவர்கள் பொங்கல் வாழ்த்துச் செய்திகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்து உலகத்திற்கு நாமெல்லாம் தமிழினம்தான் என்பதை உணர்த்த வேண்டியது ஒவ்வொருவரின் கடமைதான். அதே வேளையில் இந்த பண்டிகைக்கு ஆதாரமான நமக்கெல்லாம் உணவளித்து இந்த உயிரையும் உடலையும் காப்பாற்றி வருகின்ற மிச்சம் மீதி இருக்கின்ற உழவர்களும் நம்மை போலவே கொண்டாட வேண்டும் என்பதையும் நாம் நினைக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கும் மேலாக நாள்தோறும் அடுக்கடுக்காக செத்து முடியும் உழவர்கள் பற்றிய செய்திகளை நாமும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறோம். அவர்கள் வீட்டில் எழுகின்ற அழுகுரல் மட்டும் நமக்கோ கேட்க வேண்டியவர்களுக்கோ கேட்கவில்லை. நட்டம் வரும் என்றும் தெரிந்தே வேறு வழியில்லாமல் தான் விவசாயம் செய்து வருகிறார்கள். கடன் வாங்கியவர்களுக்கு எப்படி பதில் சொல்லப் போகிறோம் என நினைத்தும், எப்படி எதிர்காலத்தில் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறோம் என நினைத்தும், மானத்துக்கு பயந்தும் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியிலும் மாண்டு போகும் உழவர்களின் உண்மையான எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. காவல்துறையில் பதிவு செய்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமே கணக்கில் வருகின்றன. ஆட்சி பணியில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இதன் உண்மையான விவரம் தெரியும். பாதிக்கப்பட்டு விவசாயி இறந்து அதற்கான சான்றிதழை பெற்றால்தான் அரசிடமிருந்து ஏதாவது இழப்பீட்டுத் தொகை கிடைக்கும். அவ்வாறு செல்பவர்களுடைய புகார்களை ஏற்றுக்கொள்ளப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதும், பதிவு செய்யப்பட்ட புகார்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக இயற்கையாக மரணமாக மாற்றப்பட்டு அவர்களை அனுப்பி வைக்கப்படுவதும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை எவரும் அறிய வாய்ப்பில்லை. விவசாயிகளின் சாவு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு போனால் அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் வரும் என்பதற்காகவே தங்களின் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மேலெடுத்து கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதிகாரிகள் இதற்கு உடன்பட வேண்டியிருக்கிறது. இதுவரை வறட்சியால் இறந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 17 பேர்கள்தான் என அரசு வெளியிட்டிருக்கிறது. ஜெயலலிதாவின் மரணத்தால் அதிர்ச்சியால் இறந்தவர்கள் 455 பேர். அவர்களுக்கு அதிமுக இழப்பீட்டு நிதியாக 10 லட்சம் தருகிறது. விவசாயிகளுக்கு தரும் நிதி 3 லட்சம் தான். இதுதான் அரசாங்கம் இந்த விவசாயிகளின் உயிருக்கு தரும் விலை. விவசாயிகளின் உயிரும் போய் அவர்களுக்கு நேர்மையாக கிடைக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையும் கிடைக்காத நிலையில் அந்த குடும்பங்களின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. வீட்டில் பிணத்தை போட்டுவிட்டு இழவு செய்திகளோடு அந்த விவசாயிகளால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியுமா? நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் ஆக்குவதற்காக மட்டுமே தயார்படுத்துகிறோம். எந்த ஒரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் விவசாயியாக மாற வேண்டும் என்று விரும்புவதில்லை. நீ என்ன வகை போகிறாய் என மாணவர்களை பார்த்து கேட்கும் ஆசிரியர்களிடம் எந்த ஒரு மாணவனும் நான் விவசாயம் செய்ய போகிறேன் என சொல்வதில்லை. இந்த அளவில் தான் நாம் விவசாயத்திற்கு மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் வேண்டும். ஒவ்வொரு வாழும் வகை வகையான உணவுகள் வேண்டும். புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து தொலைக்காட்சி பார்ப்பது, புது சினிமா பார்த்து விதவிதமாக படம் பிடித்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும். வேட்டி கட்டி காலையை அடக்க வேண்டியவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு ஒன்றில்தான் தமிழர்களின் மானம் காப்பாற்றப்படுவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உயிர் ஒன்றுதான் விவசாயிகளிடம் இருக்கிறது. அதுவும் இன்று பறிபோய்க் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் போல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாமல் தமிழக விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறது. கடமைக்கு தனித்தனியாக தங்களின் இருப்பை பதிவு செய்து இந்த நிலையில் கூட ஓரணியில் திரண்டு போராடி மத்திய அரசை பணிய வைக்காமல் அரசியல் கட்சிகள் கடமையை முடித்துக் கொள்கின்றன. பொதுமக்கள் எனும் பெயரில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பாதிப்பு வராத வகையில் அது பாதிப்பே இல்லை என மக்கள் அனைவரும் ஒதுங்கிக் கொண்டோம். இந்த நிலையில் பாவம் விவசாயி அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வானா? அவன் நிலையை உணர்த்த போராடுவானா? இவ்வளவு காலம் எப்படியோ இருந்துவிட்டோம். இப்போதாவது அவனது அழுக்குரல் இந்த உலகத்துக்கு கேட்கட்டும். செத்து மடிந்த விவசாயிகளுக்காகவும் சாகப்போகிற விவசாயிகளை காப்பாற்றுவதற்காகவும் நாம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடாமல் தவிர்க்கலாம். இது நடக்கின்ற காரியமா? தமிழக அரசு விவசாயிகளுக்காக 15 சலுகைகளை அறிவித்திருக்கிறது. படித்தாவது பாருங்கள். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் அதனால் அது எந்த அளவுக்கு அது விவசாயிகளை வாழ வைக்கும் என்பது புரியும். பருவமழை நம்மை கைவிட்டு விட்டது. கோடை மழைக்கு நமக்கு மழை தரும் என்கிற எந்த உத்தரவாதமும் இல்லை. கால்நடைகளை காப்பாற்றவும் வழியில்லை. குடிநீருக்கும் காலை கடன் கழிப்பதற்கும் நாமெல்லாம் இவ்வாண்டில் அலையப் போகிறோம் என்பதை போக போக அனுபவிக்கலாம். அனைத்தையும் கண்டும் காணாதது போல் இருக்கும் மத்திய அரசு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க மக்கள் வீதியில் இறங்கினால் மட்டுமே விடிவு கிடைக்கும். அறிவித்தால் பலன் பெறப்போவது செத்து கொண்டிருக்கும் விவசாயிகள் மட்டுமல்ல, அடிப்படை தேவைக்கே தண்ணீர் இல்லாமல் தவிக்கப் போகும் நாமும் தான். விவசாயிகளுக்கு நம் ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து படம் எடுத்து வலைதளங்களை பகிர்வதற்கு பதிலாக இந்த செய்தியை பரப்பி நாம் தமிழர்கள் என்பதை நிலைநாட்டுவோம் என்று தங்கர் பச்சன் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.